ரீசெண்டாக அருண் விஜய் மற்றும் எம்மி ஜாக்சன் அவர்களோட நடிப்பில் அண்ட் ஏஎல் விஜயோட டைரக்ஷனில் ஜனவரி 12 மிஷன் சாப்டர் 1 படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. முழுக்க முழுக்க ஆக்ஷன் த்ரில்லரை மையமாக கொண்ட இந்த படம் ஸ்டார்டிங்கில் மக்கள் மத்தியில் அவ்வளோக்கோ ரீச் ஆகலை. அதுக்கு காரணம் கேப்டன் மில்லர் அண்ட் அயலான். பட் லேட்டராக போக போக இந்த படத்தை பற்றின விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சு இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது மட்டும் இல்லாமல் தியேட்டர்லேயும் மக்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சு. அண்ட் அந்த 2 படங்களை விட இந்த படத்தோட ரேட்டிங் IMDb அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மிஷன் சாப்டர் 1 படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தின கொஞ்சம் டீடைல்ஸா பாத்துருவோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஏஎல் விஜய் அண்ட் ரிட்டன் பை ஏ மகாதேவ். அண்ட் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன், ஸ்ரீ சிதி சாய் மூவிஸ், நியூ மார்ச் ஃபாஸ்ட் பிக்சர்ஸ் அண்ட் லாஸ்டா ஆஸ்பன் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் பண்ணியிருந்தாரு, சினிமோட்டோகிராபி சந்தீப் கே விஜய் அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் அந்தோனி. சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்தியாவில மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுலயும் குறிப்பா தமிழ்ல மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மிஷன் சாப்டர் 1 படத்தோட டோட்டல் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 25 கோடி. இந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு 6.10 கோடி எடுத்துச்சு. ஆக்சுவலா இந்த கலெக்ஷன் ஒரு நல்ல ஓபனிங்னே சொல்லலாம். அண்ட் அதை தொடர்ந்து செகண்ட் டே கலெக்ஷனா 4.20 கோடி வசூல் எடுத்துச்சு. அண்ட் இதோட 3வது நாள் கலெக்ஷன் 3.10 கோடி. சோ அப்படியே டே பை டேவா இந்த படத்தோட வசூல் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. சோ அதை நம்ம பார்க்கும்போது நல்லா தெரியுது. அண்ட் இந்த படத்தோட 4th டே கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 2.10 கோடி. சோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட 5வது நாள் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 1.40 கோடி. அண்ட் கடைசியா இந்த படத்தோட 6வது நாள் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 1 கோடி எடுத்திருக்கு. சோ டோட்டலா 25 கோடிக்கு இப்ப வரைக்கும் 17.90 கோடி எடுத்திருக்கு. சோ என்னதான் இப்படி இந்த படத்தோட வசூல் குறைஞ்சாலும் இந்த படத்தை பத்தினா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அருண் விஜய் சூஸ் பண்ணி நடிக்கிற கதைகள் இப்ப ஓரளவுக்கு டிஃபரெண்டாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் மேலும் இது போன்ற கதைகள் தமிழ் சினிமாக்கு கண்டிப்பா தேவைப்படும். சோ நீங்க இந்த மிஷன் சாப்டர் 1 படத்தை பாத்திருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அது கூடவே நீங்க பொங்கலுக்கு பார்த்து என்ஜாய் பண்ண படத்தோட பேரை சேர்த்து மென்ஷன் பண்ணுங்க.